வணக்கம் விவசாயிகளே, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு விவசாயி கேட்டிருக்காங்க கெமிக்கலை பற்றி. மெர்ஜர் அடித்தா நெல் நல்லா கலர் வருமா, இல்லை ரிசல்ட் அடித்தா நெல் நல்லா கலர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க விவசாயிகளே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விவசாய புக்கிசம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிகளே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த மருந்தோட தன்மை, அதோடய பர்சன்டேஜ், அதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது அதை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மெர்ஜர். மெர்ஜரில் வந்து ட்ரை சைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோ சேப் இருக்குது. ட்ரை சைக்ளோசோல் வந்து 18%, மேங்கோ சேப் வந்து 62%. இது வெட்டபிள் பவுடர் டைப்பில் இருக்குது. அடுத்த மருந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட். இதில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபிகோனோசோல் 25% இருக்குது. ஈசி எமாசிபிள் கான்சன்ட்ரேட்னு சொல்லுவாங்க, லிக்யூடாக தான் இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா மெர்ஜரில் ட்ரை சைக்ளோசோலும் மேங்கோ சேப்பும் இருக்குது. ட்ரை சைக்ளோசோல் எது கேட்கும்னு பார்த்தீங்கன்னா குலை நோய்க்கு கேட்கும். 5 விதமான குலை நோய்க்குமே ட்ரை சைக்ளோசோல் கேட்கும். மேங்கோ சேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி நோய், இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும். இந்த மெர்ஜர் எதுக்கு அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா குலை நோய் வெரைட்டி எல்லாத்துலேயுமே இந்த மெர்ஜர் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னி, பிபிடி, TKM9, அதில் சிகப்பு டீக்கே, வெள்ளட்டிக்கே, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இதில் வந்து அந்த குலை நோய் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொபியோனோசோல். இது எதுக்கு பயன்படுத்தலாம்னா இலை உரை அழுகல், கருகல் மற்றும் தண்டல்கள், இது மூணுக்குமே கேட்கும். இப்போ குலை நோய் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா பிபிடி, பொன்னி, TKM9, இதுகளிலெல்லாம் வந்து குலை நோய் வரும். குலை நோய் வராத வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா 45, 51, ST13, இந்த மாதிரி வெரைட்டிலெலாம் குலை நோய் தாக்கம் வந்து பெருசாக இருக்காது. அதனால் குலை நோய் எதில் பாதிப்பு இருக்கோ அதுக்கு வந்து மெர்ஜர் அடிங்க. குலை நோய் பாதிப்பு இல்லாத வெரைட்டிக்கு வந்து ரிசல்ட் மாதிரி அடிங்க. இந்த ரெண்டு மருந்தில் எந்த மருந்து அடித்தாலும் தொண்டைக்குள்ளேருந்து பூ வெளி வரும்போதே அடிச்சிடணும். நீங்கள் பால் ஏறினதுக்கப்புறம் அடித்தீங்கன்னா அந்த மருந்து வந்து கேட்காது. உங்களுக்கு அந்த கருப்பு நெல் வர்றது, நெல் பார்த்தீங்கன்னா பூவை விட்டு ஒழுங்காக வெளியில் வராமல் இருக்கலாம், அப்படியே தொண்டைக்குள்ளே கதிர் வீக்கிக்கிறலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். பிபிடி வெரைட்டிகளில் பார்த்திங்கன்னா குலை நோய் வெரைட்டிகளில் கழுத்துக்கிட்ட பாதித்து அப்படியே காஞ்சி போகலாம், ஒழுங்காக நெல் பால் ஏறாது, அடி நெல் ஃபுல்லாக பதறாக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அதே மாதிரி 45, 51 இந்த வெரைட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நெல் பழம்னு சொல்லி வரும். அதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மருந்து எந்த மருந்து அடித்தாலும் பெருசாக கேட்காது. அதனால் ஆரம்பத்தில் எப்போவுமே பூ வரும்போதே, தொண்டைக்குள்ளேருந்து பூ வெடித்து வரும்போது நீங்கள் வந்து இந்த மருந்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திடணும். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜர் வந்து ஒரு ஏக்கருக்கு 350 கிராம். அதே மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 250 மில்லி. குலை நோய் பாதிப்புள்ள ரகத்துக்கு வந்து மெர்ஜர் பயன்படுத்துங்க பூ வர்ற டயத்தில். குலை நோய் பாதிப்பு வராத ரகத்துக்கு வந்து ரிசல்ட் ப்ரொபியோனோசோல் பயன்படுத்துங்க. இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து நெல் கலருக்கு வந்து ரெண்டுமே நல்லாயிருக்கும். எதுக்கு ரகங்களுக்கு வந்து வேறு வேறு மருந்து அடிச்சுக்கிட்டீங்க, ஏன் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து அடிக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் வந்து பிபிடி, பொன்னி இதுகளெல்லாம் குலை நோய் வரும். குலை நோய் மருந்து வந்து அடிக்கும்போது வந்து காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போகும். அதுக்கு நீங்கள் அந்த செலவு பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் குலை நோய் வராத 45, 51 இந்த மாதிரி வெரைட்டிகளில் வந்து நீங்கள் வந்து குலை நோய் மருந்து அந்த மருந்து அடிக்க போகல, உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக போகும், செலவும் அதிகமாகும். இதே வந்து நீங்கள் இந்த டில்ட் இந்த மாதிரி மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா செலவு வந்து உங்களுக்கு குறையும், வந்து ரிசல்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இந்த மருந்து அந்த வெரைட்டிக்கு போதுமானது. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.